அன்புள்ள சகோதரர்களே, ரமலான் காலத்திலோ ரமலான் அல்லாத காலத்திலோ ஆரம்ப காலத்திலே வாழ்ந்த நல்ல மக்கள் யாரும் இபாதத்துக்களை வைத்து பெருமை அடிக்கின்றவர்களாக இருக்கவில்லை. இபாதத்துக்களை வைத்து பெருமை அடிக்கின்றவர்களாக இருக்கவில்லை. இன்றைக்கு எந்த நிலைமை ஆகிவிட்டது என்று சொன்னால், அமல் செய்வதற்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து முடிக்கிற, நீ எவ்வளவு குருவா முடிச்சுக்கிற, நான் எவ்வளவு குருவா முடிச்சுக்கிறேன் என்று சொல்லி அதை அறிமுகப்படுத்தி அதை வந்து அதனூடாக ஒரு சந்தோஷம், அதனூடாக என்ன ஒரு சந்தோஷத்துக்காக இதை செய்து கொள்கின்றார்கள். இது ஒரு நாளும் மார்க்கத்தை ஒருவருக்கொருவர் தூண்டுதலுக்காக செய்கின்ற விஷயம் அல்ல. அண்மையிலே ஒரு செய்தி வருகிறது, குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்திலே குர்ஆனை இப்பொழுது இரண்டாவது முறை முடிக்கப் போகிறார்கள். அதை லைவாக நீங்கள் பார்க்கலாம், அதை லைவாக பார்க்கலாம். இதெல்லாம் மார்க்க ரீதியான குர்ஆன் சுன்னாவுக்கு ஏற்ற அந்த நன்மக்களுடைய வரலாற்றுக்கு சம்பந்தம் இல்லாத செயல்பாடுகள். இப்படியெல்லாம் நாங்கள் வந்து இத்தனை ஹத்மா இவ்வளவு குர்ஆனை முடித்திருக்கிறோம் என்று சொல்லி உலக அளவில் பெருமை அடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக யாரும் இருக்கவில்லை. இமாம் ஷாஃபியா இவ்வளவு முடித்தார், இமாம் அபு ஹனீஃபா இவ்வளவு முடித்தார், இமாம் புகாரி இவ்வளவு குர்ஆனை முடித்தார் என்று வரக்கூடிய எல்லா செய்திகளுமே அவர்கள் யாரிடத்திலும் சொல்லி வந்தது கிடையாது. அவர்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அனுதினம் இருக்கக்கூடிய மாணவர்கள் மூலம் என்ன செய்தது, வெளிப்பட்ட செய்திகள், அவர்களது விசாரணைகளின் மூலம் வெளிப்பட்ட செய்திகளை தவிர அவர்கள் உலகத்திற்கு பெருமை அடித்தது கிடையாது. அதை வைத்து மக்களுக்கு சொன்னது கிடையாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது எதனது வெளிப்பாடு என்று நினைக்கிறீர்கள்? அற்பமான நம்ம செய்யக்கூடிய கொஞ்சமான அமல்களில் கூட நம்மளால் பொறுமையாக இருக்க முடியவில்லை, இன்னொருவருக்கு சொல்லாமல் இருக்க முடியவில்லை. கல்பு அவ்வளவு பலகீனம், இந்த இதயம் என்ன அவ்வளவு பலகீனமான நிலையில் இருக்கிறதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை அல்ல இது. அதே ஆமிர் என்று சொல்லக்கூடிய சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரரிடத்தில், ஆமிர் என்று சொல்லக்கூடிய அந்த பேரர் தன் தாயிடத்திலே வந்து கேட்கிறார், ஒரு சிலரை நான் பள்ளி வாயிலே பார்த்தேன், அவர்கள் குர்ஆன் ஓதப்படுகின்ற பொழுது, மார்க்க உரைகள் சொல்லப்படுகின்ற பொழுது சத்தமிட்டு அழுகிறார்கள், சிலர் மயங்கி விழுந்து விடுகிறார்கள், சிலருடைய முகங்கள் சிவந்து விடுகின்றன, அப்படி என்று சொல்லி அந்த தக்வாவை பற்றி சொல்கிறார்கள். அப்ப அந்த அதாவது தந்தை அல்லது தாய் சொல்கிறார்கள் அந்த ஆமிருக்கு, அதாவது லா தஜ்லிசு லா தஜ்லிஸ்மாஹும், அவர்களோடு உட்கார வேண்டாம், ஃபைன்னஹும் ஷயாத்தீன், அவர்கள் ஷைத்தான்கள். நாம் இதைவிட இறையச்சம் உள்ளவர்களோடு வாழ்ந்திருக்கிறோம். யாரு? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள். அவர்கள் யாரும் இந்த மாதிரி சத்தமிட்டதும் கிடையாது, இந்த மாதிரி முகம் சிவந்து மயங்கி விழுந்ததும் என்னது கிடையாது. இது தக்வாவுக்குரிய அடையாளம் கிடையாது என்று என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்று சொன்னால் அந்த அறிஞர்களுடைய வாழ்க்கையை நாம் என்ன காண்கிறோம்? பேணுதலை காண்கிறோம். எது இறைவனுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே உள்ள அமலாக இருக்க வேண்டுமோ அது அங்கேயே என்ன செய்கின்றன, சுருங்கி விடுவதை நாம் என்ன செய்கிறோம், காண்கிறோம். வெளியே போய் விளம்பரப்படுத்துகின்ற அமைப்பிலே என்ன செய்யவில்லை, அவைகள் இருக்கவில்லை. ஆனால் உடல்நோயின் காரணமாக, அதாவது இன்றைக்கு எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், கார்டு அடித்து இந்த கிருத்தாசியாக்களை வச்சுக்கிறாங்க அமல்களை நோட் பண்றதுக்கு, அமல்களை நோட் பண்ணுவதற்கான கார்டு வச்சுக்கிறாங்க. தஹஜ்ஜத்துக்கு வந்தா ஒரு மார்க், அதே போல வித்ரு தொழுதா ஒரு மார்க், அதுபோல சுபவுக்கு முன்னால தொழுதா ஒரு மார்க். இதன் மூலமாக பயிற்சி கொடுக்கிறோம் என்கின்ற நல்லெண்ணம் தான். ஆனால் கம்மின் முரீதின் ஹைரில் அம்யுதிரிக்கு, எத்தனையோ பேர் நல்லதை நினைப்பார்கள், அடைந்து கொள்ள மாட்டார்கள். எத்தனையோ பேர் நல்லதை நினைப்பார்கள், அடைந்து கொள்ள மாட்டார்கள். இப்படி ஒரு தர்பியா, இப்படி ஒரு வழிமுறை நபிகளார் செய்தார்களா, நபித்தோழர்கள் செய்தார்களா? இல்லை. எதன் காரணமான வெளிப்பாடு இது? அன்புள்ள சகோதரர்களே, உள்ளத்திலே திருப்தியின்மை, உள்ளத்திலே மகிழ்வின்மை, வெளிக்காட்டுவதன் மூலம் மட்டும்தான் உள்ளம் என்ன செய்கிறது, நிறைய பேருடைய உள்ளம் சாந்தி அடைகிறது. அப்படி அல்ல சகோதரர்களே, வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலே எமக்குள்ள பிரச்சனைகள் சச்சரவுகளாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்க்கையில் எமது அந்த மனக்குறைபாடுகளாக இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்களை கண்டுகொள்ளாமல் போவதிலும், மார்க்க விஷயங்களை தவிர்ந்த மற்ற விஷயங்கள் எல்லா விஷயங்களிலும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் போவதிலும், விட்டு கொடுப்பதிலும், மன்னிப்பதிலும் தான் இந்த உலகத்துடைய அழகான வாழ்க்கையே அமைந்திருக்கிறது. இந்த உலகத்துடைய அழகான வாழ்க்கையே என்ன செய்கிறது, அமைந்திருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, நினைத்து பாருங்கள், இது எங்களால் முடிகிறா என்று கேட்டால் இல்லை. எங்களால் அது முடியவில்லை என்றால் என்ன காரணம்? இஹ்லாஸின்மை, மனநோய்களுடைய அதிகம், நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை தேடவில்லை என்கின்ற இந்த ஹகீகத், இவைகள் தான் காரணம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அவர்கள் கேட்கிறார்கள் எதை நாம் செலவழிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா இரண்டு விஷயத்தை ஒரே கருத்திலே வரக்கூடிய ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான், குலில் அஃப்வ, அவர்கள்
மேலதிகமாக உள்ளதை செலவழிக்கட்டும். இன்னொரு கருத்து, மன்னிப்பை அவர்கள் செலவழிக்கட்டும். அவர்கள் என்ன செய்யட்டும்? மன்னிப்பை செலவழிக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். மேலதிகமாக உள்ளதை செலவழிக்கட்டும், அடுத்தது அஃப், மன்னிப்பை அவர்கள் செலவழிக்கட்டும். இந்த ரெண்டு வரக்கூடிய ஒரு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இந்த உலகத்திலேயே ஒரு மனிதன் உயர்ந்த இடத்திற்கு அடைவதெல்லாம், சிறந்த உள்ளமான நிம்மதியான உள்ளத்தோடு இருப்பதெல்லாம் மன்னிப்பிலும் விட்டு கொடுப்பிலும் அராஜகமற்ற அந்த தன்மையிலும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணிவிலும் அந்த இடத்தில் தான் மனிதர் என்ன செய்கிறான், வெற்றி பெறுகிறான். எவ்வளவு தவறும் நமக்கு அவர்கள் செய்து விடட்டும், ஆனால் இந்த மன்னிப்பு இருக்கிறதே, விட்டு கொடுப்பு இருக்கிறதே, அல்லாஹ்விடத்தில் உங்களை உயர்ந்த இடத்திலே தான் கொண்டு வைக்குமே தவிர உங்களை ஒரு நாள் என்ன செய்யாது, உங்களை தாழ்ந்த இடத்தில் கொண்டு வைக்காது. உங்களுக்கு பெரிய அந்தஸ்துகளை தான் அது கொண்டு வந்து தரும். ஆனால் எங்களால் முடியவில்லை என்பது ஏன் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை நாம் எங்களுக்குள்ளே உண்டாக்கி கொள்ள வேண்டும். நிறைய இருக்கிறது, இதில் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. விகிதாசாரம் குறைய இருக்கலாம், கூட இருக்கலாம். விகிதாசாரம் கூட இருக்கலாம், குறைய இருக்கலாம். மனித இயல்பில் எவ்வளவு இருக்கும் என்று இறைவன் விதியாக படைத்திருக்கிறான், அது வேறு. அதை விட கொஞ்சம் அதிகமாகவோ நிறைய அதிகமாகவோ இருந்து கொண்டிருக்கிறது. போராடி இந்த ரமதானை நாம் அதுபோன்ற அதுகான்கள் இருந்து எங்களை விடுதலை பெறுவதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும், அதற்காக போராட வேண்டும். எமது உளக்குறைகள் என்ன? நாம் பவுண்டரி எல்லைகள் போட்டு வைத்து மன்னிக்க முடியாது, விட முடியாது, விட்டுக் கொடுக்க முடியாதுன்னு வைத்திருக்கக்கூடிய எல்லைகள் என்ன? அவைகளெல்லாம் உடைத்தறிவதனால் இந்த தீனுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? இல்லை என்றால் உடை தெரிந்து விடுங்கள். எங்களுக்கு மிக பெருமதியான ஒன்றாக தீன் தான் இருக்க வேண்டும். அந்த தீன் அல்லாமல் எங்களுக்கு பாதிப்பு வருகிறதா, எனது அந்தஸ்துக்கு பாதிப்பு வருகிறதா, அது ஒரு பிரச்சனையே கிடையாது என்று விட்டுக் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு நாம் வருவோம் என்றால் நாம் தான் சிறந்தவர்கள். அல்லாஹ்விடத்திலே நாம் தான் மிகவும் தூய்மையானவர்களாக இருப்போம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சஃபா உல் கல்பை, தூய்மையான இதயத்தை, விட்டுக் கொடுக்கக்கூடிய இதயத்தை அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பான.